ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு சேனல் திஸ் இஸ் சௌமியா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா டு மை ஃபேரி fancies, இது எழுதினவங்க சரோஜினி நாயுடு இது ஒரு போம் இந்த போம் வந்து பிஜி டிஆர்பி சிலபஸ்க்கு உட்பட்ட ஒரு போம் fairy fancies, ஃபேரி அப்படின்னா தேவதைகள் ஃபேன்சீஸ் அப்படின்னா கற்பனை ஸோ கற்பனையில் வந்து ஒரு தேவதை உலகத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ்ற மாதிரி இந்த போம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த மொத்தம் ரெண்டு வந்து கற்பனை அப்படின்றதுனால ஒரு அன்ரியலான ஒரு இமேஜினரி வேர்ல்டை பத்தி எழுதப்பட்ட ஒரு போம் இந்த போம் வந்து சரோஜி நாயுடு கோல்டன் த்ரெஷோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பின் கீழ் வந்த ஒரு போம் போம்குள்ளே போகலாம் நே நோ லாங்கர் ஐ மே ஹோல்ட் யூ நே அப்படின்னா இல்லை நோ லாங்கர் ஒருபோதும் இல்லை ஐ மே ஹோல்ட் யூ யூ அப்படின்றது வந்து இந்த ஃபேன்சியான இந்த வேர்ல்டு தான் சொல்கிறாங்க இமேஜினரி வேர்ல்ட தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இமேஜினரி வேர்ல்டில் நான் வாழ்ந்துட்டேன் இப்போ வந்து இன்னும் ரொம்ப நாள் வந்து நான் வாழ விரும்பலை என்னால் வாழ முடியாது இன் மை ஸ்பிரிட்ஸ் சாஃப்ட் கேரசஸ் கேரஸஸ் அப்படின்னா என்னன்னா எம்ப்ரேசஸ் கட்டி தழுவுதல் ஸோ என்னுடைய ஸ்பிரிட் என்னுடைய சோலுக்கு வந்து இது ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய இந்த ரொம்ப இன்மையாக இருக்கக்கூடிய இந்த இமேஜினரி வேர்ல்டு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு பட் இருந்தாலும் இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது நான் ரியல் வேர்ல்டில் போய் வாழ்ந்தாகணும் நார் லைக் லோட்டஸ் லீவ்ஸ் என்ஃபோல்டு யூ இன் தி டேங்கிள்ஸ் ஆஃப் மை ட்ரெஸ்ஸஸ் ஸோ ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னா நீளமான கூந்தல் ஸோ இவங்களுடைய நீளமான ஒரு கூந்தலில் லோட்டஸ் பெட்டல்ஸ் வந்து வச்சு பார்க்கும் போது அந்த என்ஃபோல்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த லோட்டஸ் லீவ்ஸ் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குமா ஸோ அதை விட அழகு அதை போல ஒரு அழகு வந்து இந்த ஃபேன்சி வேர்ல இருக்குது ஃபேரி ஃபேன்சிஸ் பிளைஅவே ஸோ இந்த கற்பனையான இந்த உலகத்தை வந்து தன்னை விட்டு போகுமாறு சொல்கிறாங்க என்னை விட்டு போயிடு பறந்து போயிடு நான் நிஜ உலகத்தில் வாழ விரும்புகிறேன் இத்தனை நாள் கற்பனை உலகத்தில் வாழ்ந்தது போதும் ஸோ கற்பனை உலகம் அப்படின்றது வந்து இங்கே இவங்கள ஒரு போயட்டா ஒரு கவிதை எழுதுகிறவங்களாக காமிக்கிறாங்க நிஜமான ஒரு உலகம் அப்படின்றது எதை காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடிட்டு இருந்ததை காமிக்கிறாங்க சரோஜினி நாயுடு லண்டன் போகிறாங்க லண்டனில் ரொம்ப ஆடம்பரமாக வாழ்கிறாங்க அந்த கல்ச்சர் அங்கே இருக்கக்கூடிய எத்திக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க திருப்பி இந்தியா வராங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் நாயுடு தன்னுடைய காதலனை திருமணம் பண்ணிக்கிறாங்க ஸோ வாழ்க்கையை வந்து இன்னும் அழகாக போகுது ரொம்ப கவிநயமாக போகுது நிறைய போம்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க ஸோ இதெல்லாம் எழுதிட்டு இருக்க இந்த உலகத்தை தான் கற்பனையான உலகம் ஸோ லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் இமேஜினேஷன் தான் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் இல்லையா ஸோ நிறைய போம்ஸ் எல்லாம் கற்பனையில எழுதிட்டு இருக்காங்க அப்ப தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரை மீட் பண்றாங்க அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர் வேற யாரும் இல்லை கோபாலகிருஷ்ண கோகுலே அவர் என்ன பண்ணுறாருனா நீங்கள் கவிதைகள்லாம் இருக்கீங்க நீங்கள் ஒரு சுதந்திரத்திற்காக போராடக்கூடிய ஒரு பெண்மணியாக கூட வரலாமே அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவங்களுக்கு அப்போ தான் தோணுது நம்ம வந்து நிறைய கவிதைகள்லாம் இருக்கோம் ஆனால் இந்த ரியல் வேர்ல்ட் நிஜமான உலகத்தில் இந்தியாவை வந்து ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க அதுக்காக போராடணும் அப்போ இனிமேல் வந்து அந்த கவிதையை வந்து இமேஜினேஷன்ல ஒரு கற்பனை உலகத்தில் இருந்தா சரி வராது நிஜமான உலகத்துக்கு வந்தாகணும் ஸோ அதனால் வந்து நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டிங்காக நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க அந்த ஒரு காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு போம் தான் இது டு தி ஒயிட் wilderness வைல்டர்னஸ் away வைல்டர்னஸ் அப்படின்னா வந்து காட்டுத்தனமாக அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப வைல்டாக இருக்கிறத சொல்லுவாங்க ஒயிட் cloud அப்படின்னா வானத்தை நோக்கி மேலே பார்த்தோம்னா அங்கேயும் இங்கேயும் வந்து cluster ஆஃப் clouds வந்து இருக்கும் ஸோ இந்த clouds வந்து ரொம்ப வெண்மையாக இருக்கும் அதனால தான் வந்து ஒயிட் cloud wilderness அப்படின்னு சொல்கிறாங்க இனிமேல் நீ எனக்கு வேண்டாம் நான் இந்த நாட்டுக்காக நிஜமான உலகம் எது அப்படின்னு பார்த்து இந்த நாட்டுக்காக நான் போராட போகிறேன் அதனால இந்த கற்பனை உலகமான நீ வந்து என்னை விட்டு போயிடு எங்கே போயிடு அப்படின்னு பார்த்தா இந்த ஒயிட் கிளவுட்ஸ் மேலே இருக்கக்கூடிய வெண்மையான அங்கேயும் இங்கேயும் அடர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த கிளவுஸ்க்கே நீ பறந்து போயிடு ஸ்டாண்ட் டூ நே இல்ல நோ லாங்க லிங்கர் அப்படின்னா உடன் இருக்கிறது ஸோ இனிமேலும் எப்போதும் என்னோட இருக்க முடியாது வித் யோர் லாஃப்டர் லைட்டட் ஃபேஸஸ் ஸோ ஒரு கற்பனை உலகம் அப்படின்னாலே நம்ம கற்பனைக்கு எட்டா காட்சிகளும் இருக்கும் நம்ம கற்பனைக்கு எதிர்பார்ப்பான காட்சிகளும் இருக்கும் ஸோ நம்ம கற்பனைக்கு எதிர்பார்த்த மாதிரி காட்சிகள் நடக்கும் போது நம்ம முகம் வந்து எப்போயுமே புன்முருகலோட தான் இருக்கும் ஸோ எப்பயுமே ஒரு சிரிப்பான ஒரு முகத்தை தரக்கூடிய இந்த கற்பனையான இந்த உலகமே நீ என் கூட இனிமேல் வேண்டாம் நீ என்னை விட்டு போயிடு நவ் இப்போ ஐ எம் அ தாட் ஓன் சிங்கர் தாட் ஓன் அப்படின்னா நிறைய சிந்தனைகள் நிறைய கற்பனைகள் இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து அடக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ எல்லா கற்பனைகளுமாக இருந்தாலும் சரி இல்லை எல்லா திங்கிங்ஸாக இருந்தாலும் சரி இது எல்லாத்தையும் அடக்கி அதை வந்து ஒரு போமாக கொண்டு வரணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதுவே கற்பனையை மட்டும் வச்சு ஒரு போம் எழுதணும் அப்படின்னா ஈஸியாக சுலபமாக எழுதிடலாம் தாட் அதில் வந்து ஒரு கற்பனையை மட்டும் இல்லாமல் அது ஒரு இன்ஃபர்மேஷனும் கொண்டு வரணும் ஒரு சிந்தனையும் கொண்டு வரணும் அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டம் இவங்க எந்த மாதிரியான சிந்தனையை பற்றி இங்கே பேசுகிறாங்க அப்படின்னா இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணும் அதுக்கான தன்னுடைய போய்ட்ரிக் லைன்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கற்பனையான இந்த உலகம் வந்து என்னை விட்டு போயிடணும் நீ எனக்கு வேண்டாம் இப்போ நான் யாராக மாறிட்டேன்னா ஒரு தாட் ஓன் சிங்கர் ஒரு யோசனைகளை பல ஆராய்ச்சிகளை வந்து சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிங்கர் ஒரு எழுத்தாளராக நான் இருக்கேன் ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த ஃபேரி வேர்ல்டு வந்து வேண்டாம் அப்படின்றத சொல்கிறாங்க இன் லைட்ஸ் ஹை அண்ட் லோன்லி பிளேசஸ் வாழ்க்கையோட உயர்ந்த இடத்துலையும் சரி ரொம்ப தனிமையான இடத்துலையும் சரி இந்த மாதிரியான இடத்துல வந்து இப்போ நான் இருக்கேன் ஒரு தாட் ஒன் சிங்கராக விரும்புகிறேன் ஸோ இப்போ ஒரு தாட் ஒன் சிங்கராக நான் இருக்கிறதுனால இந்த கற்பனையான இந்த ஃபேரி ஃபேன்சி உலகம் வந்து எனக்கு வேண்டாம் நீ என்னை விட்டு போயிடு அப்படின்றத சொல்கிறாரு ஃபேரி ஃபேன்சிஸ் ஃப்ளைஅவே ஸோ இந்த கற்பனை உலகமே நீ என்னை விட்டு பறந்து போயிடு எங்கே போயிடு அப்படின்னு பார்த்தா டு ப்ரைட் வின் இன் ஓவன் ஸ்பேசஸ் ஸோ மேலே அண்ணா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆகாயம் வந்து ரொம்ப வெண்மையாக பிரைட்டாக இருக்கும் ஸோ அந்த பிரைட் விண்டுக்கு நீ போய்டு இன் ஓவன் ஸ்பேசஸ் அப்படின்னா அங்கே காலியாக வெட்டிடமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு நீ போயிடு ஃப்ளைஅவே என்னை விட்டு பறந்து போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த போம் ஃபுல்லாக இத்தனை நாளாக ஒரு ட்ரீமி இமேஷ்னரி வேர்ல்டில் வாழ்ந்து கொண்டிருந்த சரோஜினி நாயுடு என்ன பண்ணுறாங்கன்னா ரியல் வேர்ல்டுக்கு வர விரும்புகிறாங்க ஸோ தன்னுடைய ரியாலிட்டி பற்றியும் தான் ரியல் வேர்ல்டுக்கு வர விரும்புகிறத பற்றியும் வந்து இந்த போமை எழுதியிருக்கிறாங்க வீடியோஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ இன் ஒன் ஒதர் வே ஹாவ் அப்டிமிஸ்டிக் லைஃப் வித் ஃபுல் ஆஃப் சக்ஸஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆர் வீடியோ ப்ளீஸ் டு லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அர் சேனல் டு கேட் ஃபர் த மோர் அப்டேட்ஸ்